தூய இருதய மேல்நிலைப்பள்ளியில் லாவண்யா என்கின்ற பெண் அவருடைய பெற்றோர்கள் முன்னிலையில் 2 ஆண்டுக்கு முன்பாகவே அங்கே இருக்கின்ற அந்த பள்ளியை நடத்தியிருந்த ரேக்கலின் மேரி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறு. காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு 500க்கு 488 மார்க் 10வதுல வாங்கினதும் அது கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ கன்னியாஸ்திரியாக மாறு, அதனால் குடும்பத்தோடு மாறணும்னு நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணும் அவர்களுடைய பெற்றோர்களும் மறுத்திருக்காங்க. அதனால் எல்லா கீழ்த்தரமான கடுமையான வேலைகளையும் செய்ய சொல்லி அந்த குழந்தைய நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது கக்கூச அலம்புற அளவுக்கு. நான் கேட்குறேன், அந்த சிஸ்டர் கக்கூச அலம்பதோ எவ்வளவு தூரம் பாருங்கள். கிறிஸ்தவ மதமாற்றும் மத வெறி கூட்டம்தான் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களாக இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்குது. ஆகவே அந்த பெண் பூச்சி மருந்தை குடித்து இறந்து போயிருக்கு. அந்த பெண்ணை வந்து முன்னாடி யாரோ முகமது அலியா மேஜிஸ்ட்ரேட் அவர் போய் டையிங் டிக்ளரேஷன் வாங்கினதாக சொல்கிற, அதனுடைய வீடியோ இது வரைக்கும் பப்ளிக்கில் கொடுக்கல. அதனுடைய இது மாத்திரம்தான், ரிட்டன் இது மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஆகவே அதுலேருந்தே நமக்கு பல சந்தேகங்கள் வருது. ஆனால் 17ஆம் தேதி முத்துவேல் என்பவர் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய காரியகர்த்தா அந்த பெண்ணை பார்க்க போன பொழுது அந்த பெண் சொன்னவற்றை வீடியோ எடுத்திருக்கார், வெளியிட்டிருக்கார். இப்போ வெளியிட்டதுனால தான் இந்த கல்லூரி நடத்துகிற போர்வேலை மத வியாபாரிகளின் மத வெறி செயல் வெளியில் வந்திருக்கு. ஆகவே உடனடியாக அந்த பள்ளியை சீல் வைக்கணும். ஏன்னா அந்த பள்ளி வந்து இட் இஸ் எய்டட் ஸ்கூல்னு எனக்கு தகவல். மக்கள் வரிப்பணத்தில் நடத்துறதில் நீ எப்படி மத போதனையே பண்ணப்படாதே? ஏன்னா மதம் மாற்றுறது எங்கேருந்து? அங்கே இருந்து சர்ச்சில் இது பள்ளிக்கூடத்தை நீ சர்ச்சில் நடத்தலாம் ப்ரேயர், பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு சொன்னால் அது கூட வந்து சட்டவிரோதம். அப்படி சட்டவிரோதமாக செயல்பட்ட நபரை இன்னி வரைக்கும் கைது பண்ணலை. கைது பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, வந்து மாவட்ட எஸ்பி இதுக்கு ஒரு குழு போட்டிருக்கேன். அந்த குழு ஒரு வாரத்தில் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னா அந்த இறப்புக்கு காரணம் என்னங்கிறத அந்த குழு விசாரணைக்கு அப்புறம்தானே முடிவுக்கு வர முடியும். ஆனால் இவங்க பத்திரிகையாளரை கூப்பிட்டு மதம் மாற்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காலத்தில் எந்த நியாயமும் கிடைக்காது. ரெண்டாவது, தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே போய் சொல்லியிருக்கார், இது சிஎஸ்ஐனுடைய ஆட்சி. அதே வார்த்தை அவர் பயன்படுத்தியிருக்கார் சிஎஸ்ஐ மீட்டிங்கில் போய், இது உங்களோட அரசாங்கம்னு. அவர் எந்த ஹிந்து மீட்டிங்லேயும் போய் இது ஹிந்துக்கள் அரசாங்கம்னு சொல்லியிருந்தா சரி, இவர் எல்லாரையும் அரவணைச்சு போகிறவர்னு நினைக்கலாம். இவர் ஹிந்து விரோதமாக நடந்து கொண்டு இருக்கார். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஆண்டர்சன் ஸ்கூலில் இதே மாதிரியாக திருநீரும் ருத்ராட்சமும் போட்ட குழந்தைகள் துன்பத்துக்கு இலக்காகி இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் மதம் மாற்றும் செயலுக்கு, ஹிந்து விரோத செயலுக்கு உரம் போடுகின்ற விதத்தில் தமிழக அரசாங்கம் நடக்கிறதுனால சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கும். ஆகவே இந்த வழக்கை மாநில அரசாங்கம் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்கும் வேண்டும். பிகாஸ் வி டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் கவர்மெண்ட், ஹிந்துஸ் கெனாட் ட்ரஸ்ட் திஸ் கவர்மெண்ட். ஏன்னா தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சா கோயில் இடிக்கிற ஒரு ஹிந்து விரோத அரசாங்கம் இது. அதனால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும்னு நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? இந்த மத வியாபாரிகள் வியாபாரத்தை நிறுத்தணும். அப்படின்னா மதமாற்ற தடை சட்டம் மட்டுமே இன்னும் பல லாவண்யாக்கள் உயிரிழப்பை தடுக்க முடியுங்கிறதுனால தமிழக அரசு உடனடியாக மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சி, ஹிந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட எல்லா ஹிந்து அமைப்புகளும் வி வில் டேக் இட் டு லாஜிக்கல் எண்டு. இந்த மதம் மாற்ற தடை சட்டம் வர்ற வர எங்களுடைய போராட்டம் தொடரும். மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை நிர்பந்திக்கிற விதத்தில் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். ஏன்னா எல்லா உயிரிழப்பும் உயிரிழப்பு தான். நாங்கள் வி எம்பத்தைஸ் வித் எனி சச் டெத்து. ஆனால் மணப்பாறையில் அப்பா போட்ட போர்வெல்லில்
குழந்தை விழுந்து இறந்து போச்சு. ஸ்டாலின் ஓட்டினார், கனிமொழி ஓட்டினாங்க, உதயநிதி ஓட்டினாங்க, அந்த குடும்பத்துக்கு இவங்க கட்சியிலேருந்தே பணம் கொடுத்தாங்க, ஏன் இன்னும் ஸ்டாலின் இங்கே வரல? அதனால் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். திங்கட்கிழமை அன்னைக்கு இந்து முன்னணி சார்பாக மாநிலம் முழுவதும் பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எல்லா உணர்வாளர்களும் மனிதத்தன்மை இருப்பவர்கள், ஏன்னா இந்த குழந்தையோட தகப்பனார் வந்து லாவண்யா அவன் தகப்பனார் திமுககாரர், ஆனால் ஸ்டாலின் வரல, நாம் வந்திருக்கோம். ஏன்னா மனிதாபிமானம் மனித பண்புங்கிறது ஹிந்துக்களுக்கு இருக்குது, ஹிந்து விரோதிகளுக்கு இல்லை. அதனால் இதில் எல்லாரும் கலந்துக்கணும். திமுகவில் இருக்கிற ஹிந்துக்களுக்கும் சொல்ல எல்லாரும் கலந்துக்கணும். திமுகவில் இருக்கிற ஹிந்துக்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நாங்கள் தான் வரணும், ஸ்டாலின் வரமாட்டார். அதனால எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீதிமன்றம் வந்து இன்னைக்கு 4 மணிக்குள்ள வந்து உடலை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆணையிட்டிருக்கு. மேலும் அந்த வீடியோ எடுத்தவரை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வீடியோ எடுத்தவரை ஒன்றுமே பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஆ, அதனால அவங்க அதை இதுங்கட்டும் இப்போ தான் அறிவிச்சிருக்காங்களே. அதனால் பாடி வாங்கி கிரிமினேஷன் நடக்கும். ஆனால் போலீஸ் எல்லாரும் அந்த இதில் பங்கு பெறுறதுக்கு அனுமதிக்கிறாங்களா இல்லையா, நீதிமன்றத்தை காவல்துறை இங்கே இருக்கிறது மதிக்குதா மதிக்கலையாங்கிறது ராவ்லி பிரியாவா அவர்கள் என்ன செய்கிறாருங்கிறத நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. நான் அந்த விசாரணை குழு இன்ன மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் நீ தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர், அந்த மாதிரி செயலில் ஈடுபட்ட இந்த எஸ்பியோட நிர்வாகத்தில் எந்த நியாயமும் கிடைக்காது. 2